ஒரு வழியாக நம்ம கப்பலில் இருந்து சொந்த ஊரான பாமனுக்கு வந்தாச்சுங்க. நம்ம பாமனுக்கு வந்ததுமே ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தூரமாக தெரியுதுல குட்டி குட்டியாக, இது எல்லாமே வந்து பாமனில் இருக்கிற ஒரு மீன்பிடி படகுகள். இந்த படகுல ஒரு படகுல நாளைக்கு வந்து அதில் ப்ரப்பலர்னு சொல்லப்படுற இலை இருக்குல்ல, அந்த இலையை ஒரு சில ரீசனுக்காக அதை கலட்டி அதை மாடிஃபை பண்ணி, அப்படி இல்லைன்னா அதை புது இலையாக போட்டு எடைகளை கூட்டி குறைச்சி அதை புது இலையாக மறுபடியும் இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த காட்சிகளை தண்ணீருக்கு அடியிலிருந்து எடுக்க போகிறாங்க. அதை எப்படி கலட்டுறாங்க, அதை எப்படி மறுபடியும் போட்டில் ஏற்றிட்டு போய் கரையை சேர்க்குறாங்க, அதை என்ன மாடிஃபைட் பண்ணி திரும்பி கொண்டு வந்து திரும்பியும் போட்டில் இன்சர்ட் பண்ணுறாங்கிறத இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை போராக இருக்காங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கைஸ், நம்மளை ஏற்றிட்டு போய் போட்டில் வர்றதுக்கு வத்தை வந்துருச்சுங்க. வத்தைன்னா என்னடா புதுசாக இருக்குன்னு நினைக்கலாம், ஒன்றும் இல்லைங்க. போட்டில் இருந்து கரைக்கும், கரையில் இருந்து போட்டுக்கும் வந்து பொருட்களையும் ஆட்களையும் ஏற்றிட்டு போய் இறக்குறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த படகுக்கு பேர் தான் வத்தைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நான் மட்டும் போகிறேன்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி போட்டில் வந்து வேலை பார்க்குற ஆட்களும் ஓனர் எல்லாருமே போட்டில் இருக்காங்க. அப்புறம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த கடற்கரையோட அழகு வந்து சொல்லாமல் போயிடக்கூடாது. உண்மையிலேயே இந்த கடற்கரையை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த போட்டுகளில் இருந்துட்டு அந்த பாலத்தை பார்க்கும்போதும் சரி, அந்த பாலத்திலிருந்து இந்த சின்ன சின்ன போட்டுகளையும் இங்கே உள்ள மரங்கள், இந்த கடற்கரைகளை பார்க்கும்போதும் சரி, அவ்வளோ அழகான வியூஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. அது வந்து வார்த்தைகளில் சொல்லிட முடியாது, நேரம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது பே ஆஃப் பெங்காலில் மன்னார் வளைகுடா சீல ஒரே கடலாக இருந்தாலுமே நாங்கள் இந்த தீவுக்கு வடகடல் தென்கடல்னு பிரித்து தான் தொழில் பார்ப்போம். பருவ காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வடகடலில் ஒரு சீசனுக்கு அதிகமான காற்றும், தென்கடலில் ஒரு சீசனுக்கு அதிகமான காற்றும் காணப்படும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுகள் மாற்றி கீத்தி தொழில் பார்த்துக்குருவாங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ சும்மா கண்டென்ட்டை மட்டும் போடாமல் அதில் உள்ள தெளிவான விவரங்களை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் போடுறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஒர்த்தாக இருக்கும்னு நம்புகிறேன். கடைசியாக நம்ம போக வேண்டிய போட் வந்துருச்சு. இப்போ அந்த வத்தையை வந்து அந்த போட்டில் கட்டி போடணும். இப்போ அவரே கயிறை போட்டு அவரே போய் மேலே போய் கட்டிடுவார். அப்புறம் இந்த துறைமுகத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். மற்ற துறைமுகத்தில் எப்படின்னா பிரேக் வாட்டர் மாதிரி கல் போட்டு அலைகள் வந்து உள்ளே வராத அளவுக்கு, நீரோட்டம் அதிகமாக இல்லாத அளவுக்கு கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கடலில் அப்படி கிடையாது, இது ஃபுல் ஓப்பன் சீ தான். முன்னாடி அங்கே தொலைவில் இருக்கிற சில தீவுகளால் மட்டும் கொஞ்சம் அணைப்பாக இருக்கும், ஆனால் வந்து இது முழு ஓப்பன் சீ தான். அதனால என்ன ஆகும்னா, பாலத்துக்கு வடகடலில் இருக்கிற தண்ணீர் ஓட்டம் வந்து ஒரு காலநிலைக்கு தெற்கு நோக்கி ஓடும், அதனால் நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும். இன்னொரு காலநிலைக்கு தெற்கையிலிருந்து வடக்கு வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து போட்டு ஓடிக்கிட்டுலாம் இல்லை, ஆங்கரில் இருக்கிற போட்டுகள் தான். இது டைம் லேப்ஸில் எடுத்த வீடியோ. எவ்வளவுக்கு நீரோட்டம் இருக்குன்னு நீங்களே இந்த வீடியோவை பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த நீரோட்டத்தில் தான் நம்ம இறங்கி வந்து ப்ரொப்பலர்னு சொல்ல போகிற அந்த இலையை கலட்டி வேலை பார்த்து திரும்பியும் அதிலேயே மாட்ட போகிறோம். இப்போ கரண்டாக வந்து காற்றோட வேகம் வந்து 19 km/h வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. இது வந்து நார்மலான காற்று தான், ஆனால் கரண்ட் அதாவது நீரோட்டம் தான் அதிகமாக இருக்குது. இந்த நீரோட்டத்தில் எப்படி கலட்ட போகிறாங்கன்னு பார்ப்போம். இந்த கடலோட டெப்த் அதாவது ஆழம் வந்து 6-7 meters வரை ஆழம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து 1.7 meters வச்சாலும் ஒரு 4 மனிதர்கள் நிற்கிற அளவுக்கு இதில் ஆழம் இருக்குது. இதில் தான் நம்ம தலைவர் பாஞ்சு கலட்ட போகிறாரு. தேவா இளமையே எழிலே, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். ஒரு ஆள் தண்ணியில் குதித்ததுக்கு அப்புறம் யாருமே தண்ணியில் குதிக்கலை. நானும் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன ப்ரொப்பலர்கள்ட்ட ஒரு ஆள் மட்டும்தான் குதிச்சிருக்காங்க அப்படின்னு. என்ன இலையக்கள்கிட்ட 10 பேராக வேணும் அந்த ஒரு ஆள் கழட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. என்னென்னு அதையும் பார்ப்போம். ஏன்னா ப்ரொப்பலர் வந்து அதோட சேர்த்து சாஃப்டோட கழட்டும் போது பயங்கரமான வெயிட்டாக இருக்கும். அவங்க ஒரு ஆள் கழட்டுவாங்கன்னு சொன்னது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அது கலட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு முன்னாடி கேட்போம் அவங்கள்ட்டே. சரி, இந்த சிலிண்டரை கீழே மாட்டிருக்கேண்ணா, மாட்டிட்டு இதுல இருந்து விஞ்சல்ல சுத்தி அடிப்பிலோ. இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்க கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன், அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடுவோம். ஒரு நிமிஷம் இந்த வந்துடுற கொஞ்சம் இருக்க. அது எப்படின்னா, அங்கேருந்து ஒரு பெரிய ரோப் கொடுத்துருக்காங்க. அந்த ரோப்பை வந்து உள்ள உள்ள ப்ரொப்பலரோட இலையில் வந்து அதுலேருந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கயிறையே சிலிங் கயிறுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கயிறை வச்சு தான் கடல் மேலே மீன் சிலிங்கியை வந்து மொத்தமாக தூக்கி கப்பலில் போட்டில் வைப்பாங்க. அதனால் அந்த கயிறு பேர் சிலிங் கயிறுன்னு சொல்கிறாங்க. இந்த விஞ்சில் உள்ள ஆள்கிட்டே கேட்போம். சரிங்க,
சொல்லுப்பா, இந்த சிலிங்கேரி எதுக்குப்பா? இந்த சிலிங்கேரி வந்து இலையில ஒரு தலப்பு வச்சுட்டு இந்த நிகழ்வு வந்து இதுல போடணும். பயங்கரமான ஆளா இருக்கே எடுக்கிறதுக்காண்டி நானும் தண்ணியில குதிச்சிட்டேங்க. இங்க கடல் ரொம்ப கரண்டுங்க, சரியான கரண்ட், அதாவது நீரோட்டம், சரியான நீரோட்டம் எதிர்த்து நீயவே முடியல. இங்க கரண்ட் வந்து அதிகமா இருந்தனால அந்த தண்ணியும் ரொம்ப கலக்கமாவே இருந்துச்சு, ஒரு கிளியரான வியூவே இல்லை. இப்ப என்னன்னா, ப்ரொப்பலரை வந்து கலட்டுறதுக்கு முன்னாடி போய் செக் பண்ணிட்டு வந்ததுல வந்து முன்னாடி உள்ள வலைகள் வந்து ஏதோ சின்ன வலைகள் வந்து சுத்தி இருக்குதுன்னு சொன்னாப்புல, அதை தான் இப்ப வெட்டிட்டு இருக்காரு. அதை வெட்டி கிளியர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்ல இறங்குவார். இப்ப உள்ள ரெண்டு கட் பண்ணிட்டு இருக்கிறாப்புல, இந்த ஸ்கியூபா, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர், அப்படி எந்த பிரீத்திங் டிவைஸுமே இல்லாமல் இவ்வளோ நேரம் தண்ணிக்குல இருந்து கலட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இது ஒரு மீனவர்களுக்குள்ள ஒரு சூப்பர் பவர்மே சொல்லலாங்க. அந்த மொதல் டைம் உள்ளே போனதுலேயே அதில் ப்ரொப்பலரில் இருக்கிற வலைகளெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியிலேயே வந்தார். இப்போ ப்ரொப்பலர் கிளியராக இருக்குது. என்ன சார்ப்பு ஓட்டா பிளாப்பில மாதிரி பழக்கம் போட்டிருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும். இப்போ ஒரு டைம் வந்து உள்ளே போய் ப்ரொப்பலர் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, முன்னாடி யூஸ் பண்ணும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதில் 3 லீஃப் உள்ள இலை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்ஜின் பவர் கூட கூட 4 லீஃபாக மாறிடுச்சு. இப்போ 4 இதழ்கள் உள்ள இலைகள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா போட்லேயுமே. இப்போ இந்த போட்டில் உள்ள இலைகளை கலட்டி மாட்டுறதுக்கான ரீசன் என்னென்னா, முன்னாடி போன ஸ்பீடு வந்து இப்போ வந்து கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதனால அந்த இலையை கலட்டி புது இலை போட்டு திரும்பி மாட்ட போகிறாங்க. இப்போ அடுத்து என்னென்னா, மேலேருந்து ஒரு பெரிய ரோப் கொடுத்துருந்தாங்களா, அந்த கயிறை வந்து இந்த இலையோட தலைப்பகுதியில் வந்து இதை கட்ட போகிறாங்க. அதை கட்டுறதுக்கு இப்போ உள்ளே போயிட்டுருக்காப்புல. இந்த ரோப்பில் உள்ள ஹூக்கு வச்சு 2-3 சுற்று போட்டு கரெக்டாக மாட்டிட்டாங்க, நல்லா டைட்டாகவே மாட்டிட்டாங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொப்பலரோட தலைப்பகுதியில் மாட்டியிருக்காங்க. பின்னாடி இவ்வளோ தான் இருக்குது, இதை ஃபுல்லாக நம்ம வெளியில் இழுக்கணும். ஏ, அங்கே ஒரு மீன் வேறு வருது, க்யூட்டாக போகுது ஒரு மீன், ஹாயா. இந்த மீன் பேர் என்னன்னு தெரியலை, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரொப்பலரில் மாட்டின அந்த ரோப்பை விஞ்ச் மூலமாக டைட் பண்ணும்போது அந்த ப்ரொப்பலர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். ஆனால் அந்த வெளியில் வர்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரொப்பலர் சாஃப்ட்டை வந்து இன்ஜின்லேருந்து கியர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். அந்த டிஸ்கனெக்ட் பண்ணுற ப்ராசஸ் உள்ள நடக்குது, அதையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இப்போ இந்த ப்ரொப்பலர் சாஃப்ட்டை வந்து இன்ஜின்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு டீம் வந்து அதில் இலையில் மாட்டின ரோப்பை வந்து விஞ்சில் போட்டுட்டு ரெடியாக இருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கூட இந்த விஞ்சை எடுக்கலாம். ஆனால் அப்படி எடுக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் ஆகுச்சோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகுச்சுன்னா எல்லாத்தையும் உடச்சிரும். அதனால ஒரு மேனுவலாக நம்ம கையால் தான் இழுக்க போகிறோம். அதுக்காக தான் இன்னொரு டீம் வந்து பெல்ட்டை சுற்றுறதுக்காண்டி, கையால் மேனுவலாக சுற்றுறதுக்காண்டி ஒரு டீம் உள்ளே இறங்கிட்டு இருக்குது. இந்த பெல்ட்டை சுற்றுறதும் சாதாரண விஷயம் இல்லைங்க, அவ்வளோ டைட்டாக இருக்கும். அதனால தான் இத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க. இதுவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நினச்சி பாருங்க, இந்த போட்டு வந்து கடல் மேலே இருக்கும்போது அந்த மடிகள்லாம் வந்து வலைகள்னு சொல்லப்படுற அந்த மடிகள் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. அப்போ வந்து இன்ஜினியில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி இன்ஜின் ஃபெயிலியர் ஆகும்போது இந்த மடியை உள்ளே இழுக்கிறதுக்கு இந்த மேனுவலாக இந்த பெல்ட்டை சுற்றி சுற்றி தான் முழு மடியுமே உள்ளே எடுக்க முடியும். சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து மேலே கொடுத்துருந்தல ஒரு ரோப்பு இலையில் கட்டி, அந்த ரோப்பை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைட் பண்ண டைட் பண்ண அந்த இலையை வந்து வெளியில் இழுத்துட்டு வருதான்னு பார்ப்போம் உள்ளே போய். அந்த
அந்த இலையில மாட்டிருக்கிற ரோப்பை வச்சு இழுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இலைக்கு ஆப்போசிட்ல போய் அந்த போட்டோட பாடியில் வந்து உடம்பை வச்சு பொறுப்பு கொடுத்து அந்த இலையை வந்து அசைச்சு அசைச்சு உள்ளேருந்து தள்ளி விடுறாங்க. அதனாலேயே இப்போ இலை வந்து மூவ் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ஷாஃப்ட் வந்து ஓரளவுக்கு வெளியில் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த ஷாஃப்டோட எண்டில், அதாவது அந்த ஷாஃப்டோட முடிவு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே இன்னொரு ரோப்பு கொண்டு போய் அதில் வந்து டைப் பண்ண போகிறாங்க, அதில் வந்து கட்ட போகிறாங்க. இப்போ இவர் என்னென்னா, ஒரே கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையிலேயே வந்து அதில் ஷாஃப்டில் நாட்டு வைக்க போகிறதுக்காக போயிருக்காங்க. எப்படி வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம. இப்போ ப்ரொப்பலரோட தலைப்பகுதியில் வச்சிருந்த ரோப்பு வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சுங்க. இப்போ இனிமேல் அதை டைட் பண்ணக்கூடாது. அதை டைட் பண்ணுறதுனால இப்போ எதுவுமே இல்லை. அந்த மொத ரோப்பு வந்து ஜஸ்ட் அந்த வெயிட்டை தாங்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ செகண்ட் ஒரு ரோப்பு வச்சாங்கல்ல, அந்த ரோப்பை டைட் பண்ணால் மட்டும்தான் மீதி இருக்கிற சாஃப்ட் வந்து வெளியில் வரும். இப்போ இந்த ப்ரொப்பலரில் வச்சு செகண்ட் ரோப்பை மட்டும்தான் டைட் பண்ணுறாங்க. அதை டைட் பண்ண வந்து சாஃப்ட் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு கொடுக்குற அந்த ரெண்டு ரோப்புமே வந்து ஸ்ட்ராங்கான ரோப்பாக மட்டும்தான் இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு டேமேஜோ இல்லை பழைய ரோப்பாகவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பிரேக் ஆகிரும், அந்துடும். அப்படி அந்துச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், ப்ரொப்பலர் தண்ணியில் போயிடும். தண்ணியில் போச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே லாஸ். அதை எடுக்க முடியுமா முடியாதான்னு கூட தெரியாது, ஏன்னா அவ்வளோ நீரோட்டம் உள்ள கடல் அந்த கடல். இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த வேலை ஒரு ஸ்மூத்தான வேலையாக தான் தெரியுது. அதே நேரத்தில் உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த ப்ரொப்பலர் சாஃப்டோட எண்டு வந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த ரோப் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனில் வர ஆரம்பிச்சிரும். இப்போ ஒரு டீம் அந்த பெல்ட்டை சுற்றி அந்த ரோப்பை வந்து டைட் பண்ணிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் வந்து இவர் வந்து அந்த ப்ரொப்பலர் இலையில் வந்து காலை வச்சு அதை வந்து ஆட்டி ஆட்டி அவர் வெளியில் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இது வெளியில் வந்ததுமே வந்து ப்ரொப்பலர் வந்து சாய ஆரம்பிச்சிரும். ப்ரொப்பலர் சாஃப்டோட எண்டு வெளியில் வரும்போது கரெக்டாக அந்த போட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த இலை வைக்கிற இடத்துலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிரும். இப்போ அந்த எண்டு சுத்தமாக வெளியில் போயிடுச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னாடியே இது வந்து பிளாக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மரக்கட்டை இல்லை பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி வச்சு இதை பிளாக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வழியாக அந்த சாஃப்ட்டை மொத்தமாக டோட்டலாக வந்து போட்டிலேருந்து வெளியில் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இதை மேலே தூக்கி அந்த நம்ம வத்தை வச்சுருக்கோம்ல அந்த சப்ளை போட்டு, அந்த போட்டில் ஏற்றுறது தான் இப்போ பெரிய விஷயம். அதையும் ஏற்றுகிற ப்ராசஸையும் நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ப்ரொப்பலரில் வச்ச அந்த ரெண்டு ரோப்பையுமே சேர்த்து ஒரே டைமில் எடுக்கிறனால இந்த ப்ரொப்பலரை வந்து தண்ணி மட்டத்துலேருந்து மேலே தூக்கணும். தூக்குனா தான் வந்து அந்த போட்டில் ஏற்ற முடியும். இப்போ மேலே ஏற்றுறதுக்காண்டி அந்த ரெண்டு ரோப்பையும் டைட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து ப்ரொப்பலரோட இலை வந்து போட்டோட கீழே ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த காலை வச்சு மிதித்து அதுக்குள்ளே கேப்பு ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. ஃபைனலாக நம்ம இலையை கலட்டி அந்த நீர்மட்டத்துக்கு மேலே வர தூக்கியாச்சுங்க. இப்போ நம்ம ஏற்ற போகிற போட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி தூக்கி தொங்க விட்ருக்காங்க. அந்த வத்தையை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து மேலே எப்படி ஏற்ற போகிறாங்கங்கிறத பார்ப்போம். Thank you.
ஒரு வழியாக ப்ரொப்பலரை வத்தையில் வச்சு கெட்டியாச்சுங்க. இந்த ப்ரொப்பலரோட வெயிட்டு வந்து ஒன் சைடாக இருக்கிறனால போகிற ஆளுக்கு எல்லாருமே அந்த ஆப்போசிட்டில் உட்கார்றத பார்க்குறீங்க. இப்போ அவங்களும் இந்த ஒன் சைடு அந்த இலையோட ஹெட்டு சைடே உட்கார்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சைடு கிழித்து அந்த இலை வந்து உருவிக்கிட்டு தண்ணியில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இன்சிடெண்ட் வந்து ஏற்கனவே சில போட்டுகளில் நடந்திருக்கு. அவனாதான் இருக்கு. ப்ரொப்பலரோட எல்லா ஆட்களும் எல்லாருமே போட்டை போட்டுட்டு கரையை வந்தாச்சு. ஆனால் இது ஏற்றிட்டு போக இன்னும் டாடா ஏசி இன்னும் வரலை, அதுக்கு தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸு காண்டியெல்லாம் சூனாப்பாலாம் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டை ஆடினா தான் இந்த சூனாப்பாலாம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிட்றேன் இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போகிறீங்கள. ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் டாடா ஏசியும் வந்துருச்சுங்க. அப்புறம் வந்து இலையை இறக்குறதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதில் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, எப்படி இறக்குறாங்கன்னு பார்ப்போம். சிறப்பு வந்தாரு, சிறப்பு வருது, சிறப்பு வருது, வருது வருது சிறப்பு வருது.
எல்லாத்தையும் நாம கடக்கறவுல செருப்பு பாஸ் நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்ப வச்சே முடிச்சதை பாத்தீங்கல்ல. அவ்வளோதாங்க, போட்டில் இருந்து இலைய கழட்டி இந்த வண்டியில் ஏற்றி விட ஒரு 2 மணி நேரத்தில் இவ்வளோ வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த ப்ரொப்பலர் எப்படி இலை கடைக்கு போகுது, அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, இல்லை எப்படி புதிய இலை போட்டு திரும்பி கொண்டு வந்து மறுபடியும் போட்டில் எப்படி மாற்றோங்கிறத செகண்ட் பார்ட்டாக போட்டிருக்கேன். ஒரே பார்ட்டை போடலாம்னு நினச்சேன், ஆனால் வந்து வீடியோ லென்த்து காரணமாக ஒரே பார்ட்டை போட முடியலை. இந்த ப்ரொப்பலரை கலட்டுறது ஈஸியாக கலட்டிட்டாங்க, ஆனால் மாட்டும்போது அந்த கடலோட நீரோட்டம் காரணமாக ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வைங்க, அப்போ தான் செகண்ட் பார்ட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.